பிரதோஷ விரத விரத பிரதோஷம் விரதத்தினுடைய பத்தி சொல்ல ஓகே எனக்கும் தெரியாது படிச்சதாவே ஞாபகம் இல்லை எனக்கு பூமிகா சம்பிரதாயே தத்தத் ரூபே பாரதியே நம்மளுடைய சம்பிரதாயத்துல பல தேவதைகள் தத்தத் விரத அந்தந்த விரத உருவமாக நம்ம வந்து ஆராதிக்கிறோம் சரி விரதம் மேற்கொள்வதுங்கிறது அந்த விரதமே அந்த பகவத் சங்கல்பமா நம்ம வந்து நினைச்சுண்டு அந்த பகவானுடைய ஒரு உருவமா நம்ம எடுத்துட்டு பிரசானிபிகேஷனா எடுத்துட்டு அந்த விரதத்தை நம்ம வந்து ஆராதிக்கிறோம் சோ விரதம்னா சும்மா நான் சாப்பிட மாட்டேன் சாப்பாட சாப்பிட சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேஷன் இருக்க கூடாது பகவான நினைக்கிறதுல கான்சென்ட்ரேஷன் இருக்கோம் அதனால்தான் விரத ரூபமாக அந்த பகவான நம்ம ஏகை கசா தேவதாய ஏகைகா விஷிஷ்டா சக்தி அஸ்தி அப்படி சாஸ்திரம் உத்கோஷயதி ஒரு ஒரு தேவதைக்கும் ஒரு ஒரு விசேஷமான சக்தி இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்றது ஆமா ஏகசிய அதாவது ஏக சப்தத்துக்கு வந்து வீப்சார்த்தே ஒவ்வொன்று அப்படிங்கிறதுக்கு வென் இட் இஸ் ரிப்பீட்டட் ஏகை கம்னு சொல்றோம் சோ ஒவ்வொரு பிரத்யேகம்னு அர்த்தம் ஒவ்வொரு தேவதைக்கு ஒவ்வொரு விசிஷ்டமான சக்தி இருக்குங்கிறது சாஸ்திரம் சொல்றது

அப்புறம் தனமிச்சேத்து இருக்கும் இங்க என்ன போட்டுருக்கு ஸ்ரீயம் சேத்து ரெண்டு ஒண்ணுதான் தனம்னாலும் செல்வம்னாலும் சரி ஸ்ரீயம்னாலும் ஸ்ரீஹி லக்ஷ்மிஹி எல்லா விதமான செல்வத்தையும் யார்கிட்ட இருந்து கேக்குறோம்னா ஹுதாசனாத்து ஹுதம் அஷ்னாதினஹா ஹோம திரவியங்களை சாப்பிடுபவன் சோ அதாவது அக்னிக்கு ஹுதாசனகான்னு பேரு ஹுதம் அப்படின்னா ஹோமம் செய்யப்பட்டது அதுதான் ஹுதம் அந்த ஹோமம் செய்யப்பட்டதை எடு மேற்கொ எடுத்துக்கொள்றான் அப்படிங்கிறதுனால அக்னிக்கு ஹுதாசனா ஹுதாசனாத்து அக்னியிடமிருந்து ஸ்ரீயம் இச்சேத்து அது ஞானமிச்சே சங்கராத்து முக்தி மிச்சே ஜனார்தனாத்து இருக்கு அதுல ரெண்டாவது லைன் வந்து ஞானத்தை சங்கரன் டேர்ந்து கேட்டுக்கணும் சிவன் டேர்ந்து முக்தி மிச்சே ஜனார்தனாத் முக்திய வந்து விஷ்ணு கொடுப்பார் ஓகே

ூபம் நமக்கு பிடிச்ச ரூபத்தினுடைய விரத ரூபேன விரதத்தினால விரதம் மூலமா ஜனாக தேவதாம் ஆராதயந்தி ஆஹ் தேவ இந்த ஸ்வீய இச்சா ரூபம்ங்கிறது தேவதாவோட சேர்றது சோ தனக்கு இஷ்டமான உருவம் கொண்ட தேவதையை விரதம் மூலியமாக ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள் ஆராதயந்தி இஷ்ட தேவதை தன்னுடைய இஷ்ட இஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விரதத்தை மேற்கொண்டு ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள் அந்தந்த தேவதையினுடைய அனுகிரகத்தினால

பாரதியை அனுஷ்டீயம் அனுஷ்டீயமான அனுஷ்டீயமான சந்திருஷ்யந்தே மங்கள கௌரி விரதம்னு சத்தியநாராயண விரதம்னு எக்ஸெட்ரா நிறைய அப்படிப்பட்ட நிறைய அஹ் விரதங்கள் பாரதியை பாரத் பை இண்டியன்ஸ் அஹ் அனுஷ்டீயமானி சந்து சந்திருஷியே அவளால அனுஷ்டிக்க படுறதுங்கிறது பார்க்கப்படுகிறது அந்த வெரி குட் சோ அனுஷ்டிக்கப்படுபவைகளாக பார்க்கப்படுகின்றன எல்லாம் இது வந்து அனுஷ்டீயமானமும் உங்களுக்கு கர்மணியில இருக்கு சந்திருஷ்யத்தையும் கர்மணியில இருக்கு being practiced by them it is seen to be practiced by them ah okay ah ஆசித் ah asit vidarbheshu va

ராஜதானிம் குண்டின நகரீம் ஸ்வ சைன்யேன ருரோத அவனுடைய தட் இஸ் இந்த விதர்ப ராஜா சத்யரதனுடைய ராஜ்யத்தை அபஹர்த்து காமோ அபஹரிக்கிற ஆசையில துர்தஷ நாமா சால்வராஜா கெட்ட பெயருடைய துர்தர்ஷ என்ற பெயர் கொண்ட

நகரின்னு அதுக்கு பேரு அதாவது விதர்ப தேசத்து இவர்தான் வந்து ஆக்சுவலி தமயந்தி இருக்கா தமயந்தி வந்து விதர்ப நாட்டு பெண்ணுன்னு பேரு சோ அதுல வந்து இதுல நைசதியத்துல பார்த்தா இந்த குண்டின நகரிய பத்தி வந்து பயங்கர டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பெருசா ஒரு பத்து ஸ்லோகம் அந்த ஒரு அன்னபக்ஷி போய் பாக்குறதுன்னுட்டு இந்த நகரிய பத்தி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் கேபிடல் ஆஹ் சைன்யேன தன்னுடைய சைன்ய தன்னுடைய கூட தடுத்தான் அப்படின்னா அந்த இது உம் சீட் ஹிலேட் சீஜ் சத்தியத்தின் சுதாரும் குருவன் அந்த தேனிக்கு அப்போது ராஜாதான் सप्त अष्टौ दिनानि सवन एट ஏழெட்டு நாட்கள் இது ஒரே யுத்தம் யுத்தத்தை குருவன்னு செய்து கொண்டு அந்த தோக்கடிக்கப்பட்டான் அவனால் அப்போ தேனங்கிறது நிகத்த அவனால கொல்லப்பட்டான் தத்த சால்வசிய சைனிகா நகர்யாம் ராஜபவனம் பிராவிஷன் அதுக்கப்புறம் அவனுடைய சை சால்வசிய அவனுடைய சைனிகா சைனிகா நகர் சைனிகாக நகர்யாம் யாம் ராஜபவனம் பிராவிஷன் அதை என்டர் பண்ணா அந்த நகரியில் ராஜ அதாவது அந்த சால்வர அரசனுடைய போர்வீரர்கள் எல்லாரும் அந்த நகரத்தில் ராஜபவனம் அரச மாளிகையைக்குள் நுழைந்தாய் ஓகே ராஜமஹிஷி குத்திர குத்திரேதி தாம் ரிச்சிக்யு உம் ரி அவ எங்கோதிங்கிறதுக்கு வந்து சேகரிக்கிறதுன்னு அர்த்தம் விச்சினோதின்னா தேடுறதுங்கிறதுக்கும் அர்த்தம் அது விச்சினோத்திங்கிறது அதனுடைய லிட்டலகாரம் நினைச்சேன் காவும் வருது காவும் வரும் எங்க ராஜமகிஷி அஹ் பட்டமஹிஷியானவள் எங்கு எங்கு என்று தாம் அந்த பட்டமகிஷியை ராஜமகிஷியும் விஜிக் அந்த ஆஹ் சத்யரத் மனைவியை உம் ஆஹ் ஷீலவதி நாம சா ராஜ்மி ஆஹ் குவிச்சின் குவச்சித் தானா ஓகே கித் நலீனா சதி நிலின் தே நிலீனா சதி சீதே காடே தமசி அந்யா லக்ஷிதம் கிருஹாத் பர்ஹி பர்ஹிஹி வினிர்கத்ய வனம் வஹிஹி வினிர்கத்ய வனம் பிரவிசேஷ சீலவதி என்ற அந்த ராணி ராணி ஆ க்வசித் நிலீனா சதி அதோட நடத்திக்கணும் எங்கேயோ மறைந்து கொண்டவ இருந்து கொண்டு மறைந்து இருந்தவளாக அந்த காரத்துல அந்த இருட்டுல அந்ந அலக்ஷிதம் இன்னொருவரால் பார்க்கப்படாமல் இன்னொருத்தர் கண்டுபிடிக்காதபடிக்கு கிரகாத்து பகிஹி வீட்டை விட்டு வெளியில வினிர்கத்தில வெளியேறி

అంతః గర్భం అపత్యం విద్యతే వర్తతే వర్డ్ అంతర్వత్ని ప్రజావతి అదే గర్భిణీ అర్థం అంత గర్భమధ్యస్థం అపత్యం విద్యతే அபத்தியம் வித்தியது குழந்தை இருக்கு அப்படிங்கிறதுனால கர்ப்பிணிக்கு அந்த தௌர்ஹிருதான் ஒரு வேர்டு உண்டு கர்ப்பிணிக்கு ரெண்டு ஹிருதயம் உடையவள்னு சோ குழந்தையினுடைய ஹிருதயம் ஒண்ணு தன்னுடைய ஹிருதயம் ஒண்ணுன்னு தௌர்ஹிருதான ஒரு வேர்டு அஹ் அழகான அந்தர்வத்னா உள்ளுக்குள்ள ஒரு குழந்தைய வச்சுருக்கிறவள்ங்கிற அர்த்தம் சோ கர்ப்பிணியான சா ஷீலவதி யாவது சூரியோதயம் அரண்யே சச்சார சூரியோதயம் ஆகிற வரைக்கும் ராத்திரி அந்த காட்டுல அவ இருந்தா உதித்தே 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 பானு திருஷாபரீதா நிர்மலம் போடுங்கோ பொழுது சதி வானம் உதித்தே சதி சூரியன் உதிச்ச போது த்ரிஷா பரிதா த்ரிஷாவினால பீடிதா அப்படியே ஆட்கொள்ளப்பட்டவள் தாகத்தினால ஆட்கொள்ளப்பட்ட சா அவள் கிஞ்சன அங்க அங்க அங்கன்னா எங்க வனத்துல அரண்யே அரண்யே கிஞ்சனு கிஞ்சன கொஞ்சம் நிர்மலம் பியூரா நீட்டா ஆஹ் சரஹ ரிவர் ரிவர்

எந்த தட்டத்துல எந்த பேங்க்ஸ்ல யாவத்துங்கிறச்சு எந்த காலம் வரையில் தட்டத்துல உட்கார்ந்துட்டாலோ அந்த கரையில உட்கார்ந்துட்டாலோ அந்த சமயத்தில் தாவது அல்லது ததா அப்பொழுது அவள் பிள்ளையை பெற்றாள் தனயம் பிராசூத்த ஓகே சிஷும் தத்ரத்தியே குட்டிமே ஷாயித்வா வஸ்திர கஷாலநாய

படுக்க வச்சா கரெக்ட் சாயித்வா படுக்க வைத்து விட்டு அப்படின்னா சேதேனா படுத்துக்கிறது சாயத்தின்னா படுக்க வைக்கிறது குட்டிமம்னா அந்த ஒரு சின்ன கல்லு மாதிரி பாறாங்கல்லு ஒரு சின்ன பாறாங்கல்லு மேல தத்ரத்யம்னா அங்க இருக்கக்கூடியது தத்ர பவம் தத்ரத்தியம் சோ அங்க இருக்கக்கூடிய ஒரு குட்டிமே கல்லுல சிஷும் குழந்தையை சாயித்வா படுக்க வைத்து விட்டு விட்டு வஸ்திர

பிடிக்கிறதோ இல்லையோ அதனால கிராகம் முதலை ஓகே அவளுடைய பாதையோகோ ஜக்ராக அவளை கால்களில் பிடித்தது லிட்டரல் மீனிங் அப்படி வருது தாம் இரண்டாவது தாம் இரண்டாவது பாதையோகோ சப்தமீல இருக்கு சோ அவளை கால்களில் இரு கால்களில் பிடித்தது ஜக்ராக ஓகே கிருணஹாதீனுடைய லிட்டலகாரம் ஜக்ராக

தேனே அந்த முதலினால் இழுக்கப்பட்டவளான அந்த ஷீலவதி பஞ்சத்துவம் அகமதுவம் செத்து போயிட்டான்னு அர்த்தம் மரணம்னு அர்த்தம்வம்னா அஞ்சு பூதங்களாக அப்படியே போயிடுறதுங்கிறதுக்குதான் பஞ்சத்துவம்னு வேறு நம்ம இந்த அஞ்சு பூத்தங்கள்னால பண்ணப்பட்ட இந்த உடம்பு இல்லையா சொல்ற மாதிரி காலம் ஆயிடுத்துறோம்

பக்கத்திலிருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ரிஷி யாரோ ஒரு வயசு உண்டான ஒரு குழந்தை ஏகஹாயன பாலகான ஒரு குழந்தை ஒரு வயசு குழந்தைய உதுகிய உத்வ தூக்கி கொண்டு இருக்கும் இல்லையா உத்து தூக்கி கொண்டு

என்னன்னா அந்த ராஜாவுக்கு உண்டான ஒரு சௌபாகிய லட்சணங்கள் அந்த ஒரு அர்த்தம் பை சாமுதிரிகளால அடையாளம் அதனால அப்படியே சின்னமிடப்பட்ட தங்கம் போல ஒரு இது பிரபா பிரகாஷம் கொண்ட கஞ்சன ஏதோ ஒரு

ஆ அஹோ கிமாश्चर्यமேதத் அடடா என்ன ஆச்சரியம் இது கதம் அச்சின்ன நாபிநாலஹ அச்சின்ன அச்சின்ன நாபிநாலஹ சிஷுரயம் நிர்ஜனே கதம் நாபிநாலஹ வந்து வந்து கால் அச்சின்னா வெட்டப்படாத அம்பளிக்கல் காடு அந்த தொப்புள் கொடி கூட வெட்டப்படாத ஒரு குழந்தை இந்த மாதிரி மனுஷாலே இல்லாத ஒரு ஸ்தலத்துல விடப்பட்டிருக்கே இந்த குழந்தை எப்படி அப்படிங்குற இதானியமே ஜாதி சிசு சிசு ஓ ஜாத இப்பொழுதே பிறந்த குழந்தையை விட்டு விட்டு கதா எங்க போயிட்டா இந்த குழந்தை சிஷோஹோ இந்த குழந்தையினுடைய சவித்ரி ஜனனி அம்மா அவிஜாத்தி கதம் எந்த குலம்னு தெரியாத குழந்தையை எப்படி தொடுவது அதனாலதான் முன்னாடி அவ பிராமன் அப்படிங்கறத மென்ஷன் பண்றான் தேர் த பாட் ஸ்டெமிங் ரோரூயமான ரோரூயமான மேனம் கதம் கதம் வா உபேக்ஷேயம்

இப்பொழுதே இவனை வந்து பெற்றுவிட்டு அஸ்ய ஜனனி இந்த குழந்தையனுடைய அம்மா என்ன பண்ணத்துல அவதீலே அவதீனா இறங்கியவளாக கிராக கிரகிதா முதலையினால் பிடிக்கப்பட்டவளாக நிமஜத்தினுடைய லங்கு லக்காரம் நியமஜத் முழுகிட்டா ஓகே தத் சுத்வா

அந்த கீழ குட்டிமே அபண்டன்ட் சைல்ட் இருந்தது அத ஓகே ஓகே தம் அதை ஓகே கோளத்தல கழு விட்டுட்டு ஆ கோளபாடி விட்டுட்டு சுயம்ச ஸ்நாத்வா அவளੂੰ குளிச்சிட்டு ஸ்வபாலம் தம் சிஷும் ச அவளோட குழந்தையோடையும் அந்த அந்த குழந்தையோடையும் ம் ச அந்தையும் தூக்கிட்டு எடுத்துണ്ട് பர்ணசாலாம் அகட்ச பர்ணசாலையை சென்றடைந்தாள் ஆஹ் குடிசை பர்ணசாலாங்க போனா இது பண்றதுக்காக போனா அலம்படமோ இல்லையோ அதனால அந்த குழந்தைக்கும் ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு தானும் இது பண்ணின்னு கிளம்பிட்டா அப்புறம் பிராமணி தம் சத்திரிய சிசுமபி ஆஹ்

அப்படி தன்னுடைய சொந்த குழந்தை மாதிரியே ராஜகுமாரிய தர்மகுப்தி நாமனி சக்கார சா ஸ்வ தனையா அதான் தன்னுடைய குழந்தைக்கு சுச்சிவிரத சுச்சிவிரதன்னு அப்படின்னு ராஜகுமாரஸ்ய தர்ம ராஜகுமாரனுடைய ராஜகுமாரனுக்கு தர்மகுப்தன் என்று இரு பெயர்களை சூட்டினாள் சக்கார சோ நாம நாமனி நாமானி ஓகே 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 சா இன்னைக்கு